எல்லாருக்கும் தமிழ் வணக்கம். இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை பற்றி தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிறந்த நாளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாரும் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த தொகுப்பில் வந்துட்டு அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ எப்படி இந்த பாதையெல்லாம் கடந்து வந்தார், அவரோட ஃபேமிலி கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ இப்போ எந்த அளவுக்கு ஒரு பீக்கில் இருக்காருன்னு சொல்லிட்டு தான் நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸோட அந்த அவரோட பயோபிக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோ உள்ளே போகலாம். விஜய் சேதுபதின்னு சொன்னாலே அந்த மாதம் கெத்து உங்களுக்கு கூடவே வந்துடும். இவர் முழு பேர் பார்த்தீங்கன்னா விஜய ரகுநாத காளிமுத்து சேதுபதி. பள்ளி மற்றும் கல்லூரி இது எல்லாமே வந்து சென்னையில் தான் படிச்சிருக்காரு. அப்பா வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்திருக்காங்க. அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தை வந்து தான் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு கட்டாயம் வரும்போது விஜய் சேதுபதி அவர் இனிஷியலாக வந்து ஒரு சிமெண்ட் குடோனில் வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து அக்கௌண்ட்டாகவும் அவர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் துபாயிலையும் தன்னோட வேலையை அவர் பார்க்குறாரு. ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை செய்கிறாரு. வேலை செஞ்ச இடத்துல ஜெஸின்ற ஒரு பொண்ணு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியோட ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பாருன்றது குறிப்பிடத்தக்கது. விஜய் சேதுபதி அவங்க இந்தியாவிலேயே வந்து செட்டில் ஆகலான்ட்டு நினைக்கும் போது தன்னோட நண்பர் கூட சேர்ந்து இன்டீரியர் டிசைனிங்கிறதான் முதல்ல ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாலு மகேந்திரா அவரை பார்த்து உனக்கு உள்ள நல்ல நடிப்பு திறமை இருக்குது, ஸோ நீ நல்லா வருவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூத்து பற்றைன்ற ஒரு நாடக கம்பெனியில் வந்து சேர்றாங்க. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட் இந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவரோட முதல் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குணச்சித்திர பாத்திரமாக இருக்கும். அது புதுப்பேட்டையில் நம்ம தனுஷ் கூட சேர்ந்து நடித்ததாக இருக்கும். அவரோட முதல் படம் பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி தயாரிப்பில் தென்மேற்கு பருவக்காற்று அந்த படத்தில் முதல் முறையாக அவர் நடிச்சிருப்பார். அந்த படம் பல விருதுங்களையும் வாங்கியிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. விஜய் சேதுபதிக்கு பேர் சொல்கிற மாதிரி பேர் வாங்கி கொடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா அது பீஸா தான். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சூதுக்கவும், இந்த மாதிரி கண்டினியூஸாக மாபெரும் இட்டு கொடுத்துட்டு அவார்டு வாங்கிறதுக்கே வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்த மாதிரியே பல அவார்டுகளை வாங்கி குவிக்க ஆரம்பித்தார். அவர் நடிப்புக்கு அவர் தான் நிகரன்ற அளவுக்கு எல்லா படத்துலேயும் ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ஒரு டெஃபினிஷன் கொடுத்து நடிக்க ஆரம்பித்தார். ஹீரோ கதாபாத்திரம், ஹீரோவோட ஃப்ரெண்டு, குணச்சித்திரம் இது மாதிரி எல்லாத்துலேயுமே புகழ்பெற்ற விஜய் சேதுபதி வில்லன்லேயும் வந்து அசத்திருப்பார். குறிப்பாக விக்ரம் வேதாலையும் இப்போ ரிலீஸ் ஆன மாஸ்டர் படத்துலையும் வேறு லெவலில் வில்லன் சொல்ல காமிச்சிருப்பார். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் பிற மொழி படங்கள்லேயும் நல்ல நடிப்பு திறமையை காமிச்சு கோலூச்சிருப்பார். பெரிய பெரிய நடிகர் கூட நடித்து அவங்களுக்கு நிகராகவும் வந்துட்டு தன்னோட நடிப்பு ஆற்றலை காமிக்கிறதுல விஜய் சேதுபதிக்கு நிகர் விஜய் சேதுபதி தான். நடிப்பு மட்டும் இல்லாமல் தயாரிக்கிறது, பாட்டு எழுதுறது, கதை எழுதுறது இந்த மாதிரி பல விஷயத்தில் ஆர்வம் கொண்ட விஜய் சேதுபதி சமூக சேவையிலையும் விட்டு வைக்கலைங்க. பல நல்ல நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல புரட்சிகரமான விஷயத்தையும் நல்லது பண்ணணும், தமிழ்நாட்டை ஏதோ ஒன்று செய்யணுன்ற நல்ல விஷயத்தையும் அவர் அப்பப்போ செய்வார். ஒரு கூடுதல் தகவல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் சேதுபதியோட பிறந்தநாள், ஆனால் அவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் என அனைவருக்கும் நன்றி. இதனை முன்னிட்டு 3 நாட்களுக்கு முன்பு எனது அலுவலகத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தின் விவாதத்திற்குள் ஆகியிருக்கிறது. அதில் பிறந்தநாள் கேக்கின் பட்டாக்கத்தியால் வெட்டியிருப்பேன். தற்போது பொன்ராம் சார் இயக்கத்தில் உருவாகியுள்ள படத்தில் நடிக்க உள்ளேன். அந்த படத்தின் கதைப்படி ஒரு பட்டாக்கத்தி முக்கிய கதாபாத்திரமாக இருக்கும். ஆகையால் அந்த படக்குழுவினருடன் பிறந்தநாள் கொண்டாடும் போது அதே பட்டாக்கத்தியை வைத்து கேக்கினை வெட்டினேன். இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் என்று பலர் கருதியதால் இனிமேல் இது போன்ற விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் என்று மனவருந்துகிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி தன்னோட புகைப்படத்தில் அதாவது தன்னோட ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்காரு. இதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து விஜய் சேதுபதி நடித்த ஃபேவரட் படம்னு பார்த்தீங்கன்னா அது விக்ரம் வேதாவும் சூதுக்கவுமாக தான் இருக்குது. குறிப்பாக விக்ரம் வேதாவில் அவர் நடித்த வில்லன் கேரக்டர் வேறு லெவலுங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி நடித்த எந்த கதாபாத்திரம், எந்த கேரக்டர், எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.